வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல் ஊடாக அரசாங்கம் மாறக்கூடிய சாத்தியங்கள் இல்லாமல் விட்டாலும் இந்த தேர்தலில் ரணில் ராஜபக்ச அணிகள் எதிர்கொள்ளக்கூடிய படுதோல்வி மற்றும் தமக்குரிய மக்கள் ஆதரவு நிலையை உலக அரங்குக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வரும் என்பதால் இந்த வாய்ப்பை நழுவ விட எதிர்கட்சிகள் தயாராக இல்லை. இதனால் தென்னிலங்கை கட்சிகள் தேர்தலை நடத்திக் கொள்ள இப்போது மேற்குலகத்தின் உதவியை நாடுவதால் அதற்குரிய அதிர்வுகள் வருகின்றன. கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற செய்தி வீச்சில் இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தலில் மேற்குலகத்தை சேர்ந்த பெரிய நாடொன்றின் ராஜதந்திரி அதிக ஆர்வத்தை வெளிப்படுத்த தயாராவது அரசாங்கத்திற்கு சவாலாக மாறக்கூடும் என்ற விடயம் கூறப்பட்டிருந்தது. தேர்தலை நடத்த ஆதரவாக ஸ்ரீலங்காவின் நீதித்துறையை குறித்த நாட்டின் ராஜதந்திரி உசுப்பேற்ற முனைவதும் பெரிய இடத்தில் ராஜதந்திரியின் இவ்வாறான நகர்வு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையீடு என்பதை கொழும்பு அதிகார மையம் உணர்ந்து கொண்டாலும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கான நிதி தேவை சார்ந்த விடயமும் அந்த பெரிய நாட்டுடன் பின்னி பிணைந்திருப்பதால் இந்த விடயத்தில் அந்த நாட்டை பாம்பென மிதிக்கவோ இல்லையென்றால் வைக்கோல் பழுதென தாண்டவோ முடியாத நிலையில் ரணில் விக்ரமசிங்கே இருப்பது குறித்தும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் 27ஆம் தேதி அன்று இடம்பெற்ற செய்தி வீச்சில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்ட நிலையில் அதற்கு மறுநாளான 28ஆம் தேதி அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழுவில் இருந்து வெளிப்பட்ட கருத்தை நோக்கினால் இந்த விடயத்தில் உங்களுக்கு மேலும் விஷயதானங்கள் கிட்டக்கூடும். அந்த வகையில் உள்ளூராட்சி தேர்தலை இனிமேலும் தாமதிக்காமல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த வேண்டுமென அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவு குழு ஸ்ரீலங்காவை இடித்துரைத்துள்ளது. ஏற்கனவே ஸ்ரீலங்காவுக்கு குறிப்பாக ராஜபக்ச அதிகார மையத்திற்கு எதிரான குடைச்சல்களை செனட்டின் வெளியுறவு குழுவின் தலைவர் பொம்மெனண்டஸ் வழங்கி வரும் நிலையில் இப்போதும் அவரிடமிருந்துதான் இந்த செய்தியும் வந்திருக்கின்றது. இலங்கை மக்களின் குரலை நசுக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் ஜனநாயக விரோத செயற்பாடு என்பதால் தேர்தலை இனிமேலும் தாமதப்படுத்தாமல் அதனை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துமாறும் பொம்மெனண்டஸ் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழைப்பு கொடுத்துள்ளார். இதனை அவரது ட்விட் பதிவு வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழுவின் வகைவாகம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க கூடும். இந்த குழுதான் வெளிநாடுகளுடன் அமெரிக்கா மேற்கொள்ளும் ராஜதந்திர நியமனங்களையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களையும் மேற்பார்வையிட்டு ஆலோசனை மற்றும் ஒப்புதலை வழங்கும் வலுக்கொண்டோர் குழு. இந்த குழுவின் தலைவர் அதாவது தற்போதைய நிலையில் பொம்மெனண்டஸ் வெளிநாட்டு பிரமுகர்களுடன் ஆலோசனையை நடத்துவதற்கு முறித்துக் கொண்டவர். சுருக்கமாக கூறினால் அமெரிக்க ராஜதந்திர தடத்தில் வலுவான ஒரு பங்கு செனட்டின் வெளியுறவு குழுவுக்கு இருப்பதால் அங்கிருந்து வெளிப்பட்ட இந்த செய்தி ஒரு துக்கடா செய்தியல்ல, மாறாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அழுத்தத்தை வழங்கும் ஒரு செய்தி. கடந்த வருடம் கோடாபாய ராஜபக்சவை அதிகாரத்தில் இருந்து அகற்றி ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்காவின் ஆட்சி குழுவில் இருத்துவதற்கு மேற்குலகத்தின் பங்கு வழங்கப்பட்ட விடயம் மறைபொருளான விடயம் அல்ல. அந்த வகையில் அமெரிக்காவுக்கு ஒரு வகையில் ஆதரவானவராக ரணில் விக்ரமசிங்கே கருதப்பட்ட போதிலும் இப்போது அவரது ஜனநாயக விரோத செயல்பாடுகள் அமெரிக்காவையும் அசைக்க தலைப்படுகின்றன. நிச்சயமாக அமெரிக்க செனட்டில் இருந்து வந்த இந்த செய்தி ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் ஆளும் தரப்புக்கு எதிராக நிற்கும் எதிர்கட்சிகளுக்கு ஊக்கத்தை வழங்கிக் கொள்ளும். குறிப்பாக அனைத்துலக நாணய நிதியத்தின் பிரதான வகிபாகத்தை கொண்டுள்ள அமெரிக்காவில் இருந்து இந்த செய்தி வந்திருப்பதால் தேர்தலை நடத்தினால் நாணய நிதியத்தின் கடன் கிடைக்காது என்ற ரணிலின் தில்லாலங்கடி நிலைப்பாடும் கடுமையாக அடிவாங்கியுள்ளது. இதனை மறுவளமாக கூறினால் நாட்டின் பொருளாதார உறுதித்தன்மைக்கு அரசியல் உறுதித்தன்மையும் அவசியம் என்ற செய்தியும் தேர்தலை நடத்த கோருவதனூடாக வெளிப்பட்டுள்ளது. ஆகையால் தேர்தலை நடத்த நிதியில்லை விதியில்லை என்ற ரணிலின் தில்லாலங்கடியை அமெரிக்கா கணக்கில் எடுக்க தயாராக இல்லை என்பதைத்தான் செனட் குழுவின் செய்தியும் வெளிப்படுத்துகின்றது. ஏற்கனவே கடந்த மாதம் முற்பகுதியில் கொழும்புக்கு சென்ற அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான முக்கிய ராஜதந்திரியான விக்டோரியா நூலண்டிடம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த தயாரென ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்ட போதிலும் அதன் பின்னர் அவர் இந்த விடயத்தில் பின்னடிப்பை செய்ததால் வாஷிங்டனில் இருந்து இந்த நகர்வு வருவதாக கூறப்படுகின்றது. இப்போது உள்ளூர் தேர்தல் கரிசனை அனைத்துலக அரங்குக்கும் விரைவிட்டது. இதேபோல உள்ளூரிலும் எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு போராட்டங்கள் இனிமேல் தீவிரமடையக்கூடும். நாளை தேர்தலுக்கான புதிய தேதியை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்க தயாரான நிலையில் அமெரிக்க செனட்டிலிருந்து வந்த இந்த செய்தி ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு ஊக்கத்தையும் குஷியையும் வழங்கக்கூடும் என்றாலும் மறுபுறத்தே இது ரணில் மற்றும் ராஜபக்சர்களுக்கு பாதகமான செய்தியாகவே தெரிகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களை சேர்ந்த G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் அமர்வு இன்று இந்திய தலைநகர் டெல்லியில் இடம்பெற்றிருந்தது. இந்த அமர்வின் ஆரம்பத்தில் உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் எதிர்கொள்ளும் அவசர சவால்களை எதிர்கொள்ள உலக அமைப்புகள் தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் தொடுத்திருந்தார். உலகின் நிதி நெருக்கடி, பருவநிலை மாற்றம், தொற்று நோய், பயங்கரவாதம் மற்றும் போர்களை தடுக்கும் விடயத்தில் உலக நிர்வாகம் தோல்வியடைந்துள்ளதாகவும் மோடி கூறினார்.
அத்துடன் கடந்த செப்டம்பரில் ரஷ்ய அரச தலைவர் விளாடிமிர் புட்டினிடம் கூறியபடி இது போருக்கான நேரம் அல்ல என்ற செய்தியை இன்று மீண்டும் அவர் கூறினார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை மனதில் வைத்து மோடி இந்த விடயத்தை கூறினாலும் ரஷ்யாவுக்குரிய கண்டனம் இதனையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. இந்தியாவின் தலைமையின் கீழ் G20 நடைபெறும் இரண்டாவது உயர்மட்ட கூட்டம் இதுவாகும். இன்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், சீன வெளியுறவு அமைச்சர், ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருடனும் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். 1.3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக கருதப்படும் இந்தியா உலகில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் தலைமைத்துவ நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஆர்வமாக உள்ள நிலையில் அதற்கு இந்த G20 மாநாடு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக கிரேக்க நிலவரங்களை நோக்கினால், நேற்று அங்கு இடம்பெற்ற துன்பியலுக்குரிய மிக மோசமான தொடர்ந்து விபத்தில் 38 பேர் பலியாகி 80 மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் மீட்பு பணியாளர்கள் இன்னமும் யாராவது சிதைவுகளுக்குள் உயிருடன் சிக்கியிருக்க கூடும் என்ற அடிப்படையில் தேடுதல்களை நடத்தி வருகின்றனர். பயணிகள் தொடர்ந்தும் சரக்கு தொடர்ந்தும் நேருக்கு நேர் மோதியதால் இந்த கூரமான விபத்து இடம்பெற்றது. இதனையடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி விலகினார். அத்துடன் கிரேக்கத்தின் தேசிய தொடர்ந்து சேவை வலையமைப்பின் தலைவரும் உபதலைவரும் பதவி விலகியிருந்தனர். விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் 2 தொடருந்துகளும் ஒரே தடத்தில் பல கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கின்றன. இதற்கு தனிமனித தவறே காரணம் என கூறப்படுகின்றது. பயணிகள் தொடருந்து தனது பயணப்பாதையை சரக்கு தொடருந்து பயணித்த பாதைக்கு மாற்றியதால் இந்த கோர விபத்து இடம்பெற்றது. இதனை மையப்படுத்தி தொடருந்து நிலைய அதிபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இறுதியாக அனைத்துலக விண்வெளி மையத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸ் கலம் குரூசிக்ஸ் என அழைக்கப்படும் குழுவை சுமந்து கொண்டு பயணித்து வருகின்றது. இந்த குழுவில் 2 அமெரிக்கர்கள், 1 ரஷ்யர், 1 ஐக்கிய அமீரகத்தை சேர்ந்த விண்வெளி வீரரும் பயணித்து வருகின்றார். கடந்த திங்களன்று ஏவப்படை இருந்த இந்த கலம் இறுதி நேரத்தில் தொழில்நுட்ப காரணங்களால் மீளெடுக்கப்பட்ட நிலையில் இன்று புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து உள்ளூர் நேரப்படி அதிகாலை 12:34 லண்டன் நேரப்படி அதிகாலை 4:34 ஏவப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.